Hello friends, welcome back to my channel Pavyanan's Naven Forever. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பூசணிக்காய் வேர்க்கடலை போட்டு புளிச்ச கூட்டு. இதுக்கு வந்து நம்ம லேஸ் புளி விட்டு தான் இந்த கூட்டு செய்ய போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதன்றத வீடியோல போய் பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான மசாலா சாமான் எல்லாத்தையும் முதல்ல நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தவாவை சூடு பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை பருப்பு போடுறேன். 5-6 காஷ்மீரி சில்லி போடுற. நீங்கள் வந்து எந்த வரமிளகா வேணாலும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக இந்த கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம் பருப்பு போடுறேன். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியா சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். தனியாவை வந்து ஏன் கடைசியாக சேர்க்குறோம்னா அது ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வறுத்துட்ருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போது இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சிருக்கிற தேங்காயும் இதோட சேர்த்துடலாம். இந்த தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடலைப்பருப்பும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப வந்து கருக விட்டுடாதுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்க வேண்டிய சாமான் எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. இப்போது அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கோர்ஸாக அதாவது கரகரப்பான ஒரு டெக்ஸ்சருக்கு நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுக்கு தேவையான அந்த மசாலா வந்து ரெடி ஆயாச்சு. இப்போது ஒரு தவாவில் நான் வந்து 1 கப் தண்ணி விட்டு அதில் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி பூசணிக்காவை நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துட்டு இந்த பூசணிக்காய்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து பூசணிக்காவை 1/2 வாக்கத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க பூசணிக்காய் வந்து 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம 1/4 கப் அளவுக்கு லைட்டாக புளியை வந்து சேர்க்க போகிறோம். இந்த புளி வந்து 1/2 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு தான் நான் எடுத்துட்ருக்கேன். அந்த 1/4 கப் தண்ணி விட்டு இந்த மாதிரி புளியாக ஆக்கியிருக்கேன். ஸோ இது நல்லா கொதிச்சிச்சு. புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேக வச்சிருக்கிற வேர்க்கடலையை நான் வந்து இதோட சேர்க்குறேன். நீங்கள் வந்து வேர்க்கடலை சேர்க்கலை அப்படின்னாக்கா இதோட நீங்கள் கொண்டக்கடலை கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போது இதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி இருக்குது இல்லையா, அதையும் வந்து சேர்த்துடுறோம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதோட நான் வந்து துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் வேக வச்சு வச்சுருந்தேன். அதை தான் வந்து இதோட சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு கூட்டு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தளர்த்தியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பூசணிக்காய் வேக வைக்க உப்பு சேர்த்துருக்கோம். இதோட நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ இது கொதிச்சிட்ருக்கிற நேரத்தில் நம்ம தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்ருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1-2 வரமிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாமே நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட நான் வந்து 1 தக்காளியை வந்து இந்த மாதிரி நறுக்கி சேர்க்குறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், எங்களுக்கு வந்து இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து தக்காளி வேண்டாம் அப்படின்னாக்க நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டெப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்து 1/2 அளவுக்கு வேகணும், ரொம்ப வந்து மசிஞ்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து 1/2 அளவுக்கு வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம கொதிச்சிட்ருக்கிற அந்த கூட்டோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கூட்டு வந்து 1/5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க, இல்லாட்டா அடியில் வந்து தீ ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து 1/5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. இதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கெட்டியாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கணும் நம்மளோட பூசணிக்காய் புளிச்ச கூட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching my channel. See you in my next video. Until then, bye.